சூப்பரான புதிய தகவல் பார்க்கிறோம். என்ன தகவல் பார்க்கிறோம்னா, வீடு கட்டுவது சம்பந்தமாக தமிழக அரசு வந்து விதிகளில் சிறிய மாற்றங்களை மக்களுக்கு பயனடையும் வகையில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறதா நம்ம இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்கோடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தமிழக அரசு வந்து தற்போது அதாவது மார்ச் மாசத்துல ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, வீடு கட்டுறதுல விதிகள்ல திருத்தங்கள், அந்த சான்றிதழ் பெறுறதுல, அப்ளை பண்றதுல, நிறைவு சான்றிதழ் பெறுறதுல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்த இதுதான் நம்ம விரிவா பாக்கிறோம். முழுமையா அந்த காணொலி பாருங்க. இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. தமிழக அரசு வந்து அரசாணைய ஆங்கிலத்துலதான் வெளியிட்டிருந்தாங்க. அத ஒரு நபர் வந்து தமிழ்ல திருத்தம் செய்து மக்களுக்கு பயனளிக்கிட்டுன்னு சொல்லி தமிழ்ல ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி எளிமையா மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில அட்டாச் பண்ணி அந்த இங்கிலீஷையும் இதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன தகவல் தற்போது அரசு வெளியிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வீடு மற்றும் அலுவலகம் கட்டுபவர்களுக்கான விதிகளை மாற்றி தமிழ்நாடு அரசு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மாநில அரசு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் 2019 திருத்தம் செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 8 குடியிருப்பு அலகுகளை கொண்ட கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்று கூறும் சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதோடு 3500 சதுர அடிக்கு கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு கட்டிடங்களுக்கு அனுமதி தேவையில்லை. முன் அனுமதி பெற்று இதில் கட்டிடம் கட்டணும் சொல்லி தேவையில்லை என்று தமிழ்நாடு தெரிவித்துள்ளது. மேலும் ஸ்டில்ட் மற்றும் 3 தளங்களின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட உயரத்தை 12 மீட்டர்லிருந்து 14 மீட்டர் ஆகும். ஸ்டில்ட் மற்றும் 2 தளங்களை 9 மீட்டர்லிருந்து 10 மீட்டர் ஆகவும் உயர்த்தியுள்ளது. புதிய சட்டம் தமிழ்நாட்டில் குடியிருப்பு கட்டுமானம் தொடர்பான விதிகள் மாற்றப்பட்டு வருகின்றன. மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையானது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் செய்து உயரம் இல்லாத கட்டிடங்களின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட கட்டிட உயரத்தை 14 மீட்டராக உயர்த்தி 8 குடியிருப்பு அலகுகள் அல்லது 750 சதுர மீட்டருக்கு மிகாமல் உள்ள கட்டிடங்களுக்கு விலக்கு அளித்துள்ளது. இதற்கு நிறைவு சான்றிதழ் அவசியம் இல்லை என்றும் அறிக்கையில் கூறியுள்ளனர். சட்ட திருத்தத்தின்படி உயரமில்லாத கட்டிடங்களின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட கட்டிட உயரம் 12 மீட்டரிலிருந்து 14 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது 3 குடியிருப்பு அலகுகள் அல்லது 750 சதுர மீட்டருக்கு மிகாமல் உள்ள கட்டிடங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிறைவு சான்றிதழிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நிலத்தின் அளவு மாறாமல் இருந்தாலும் குடியிருப்பு அலகுகள் 3லிருந்து 8ஆக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுமான பயனாளிகள் மின் இணைப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை நிறைவு சான்றிதழை சமர்ப்பிக்காமல் எளிதாக பெறவும் இந்த திருத்தங்கள் உதவும். முன்னதாக 12 மீட்டர் உயரம் வரையிலான கட்டிடம் அல்லது 750 சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள 3 குடியிருப்புகள் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான நிறைவு சான்றிதழை சமர்ப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. சாலைகள் அதேபோல தமிழ்நாடு முழுக்க லேஅவுட்களுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறையை தளர்த்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக முறைப்படுத்தப்பட்ட நகரம் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் அங்கீகரிக்கப்படாத லேஅவுட்களில் உள்ள மனைகளை விரைவாக திட்ட அனுமதி பெற வசதியாக லேஅவுட்களுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறையை தளர்த்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. 2019 தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் கொண்டு லேஅவுட்களுக்கான குறைந்தபட்ச சாலை அகல விதிமுறை நகரங்களில் 7 மீட்டரிலிருந்து 6.5 மீட்டராகவும் கிராம பஞ்சாயத்துகளில் 6 மீட்டராகவும் குறைக்கப்படும் என வீட்டு வசதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர பகுதி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்துகள், மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் ஆகியவற்றில் குடியிருப்பு தளவமைப்புகளுக்கான அகல தேவை 7 மீட்டராக தொடரும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு முழுக்க இப்போது வரை மொத்தம் 27,690 அங்கீகரிக்கப்படாத லேவுட்டுகள் முறைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ஆனால் இந்த லேவுட்டுகளில் பல 7 மீட்டருக்கும் குறைவான சாலை அகலத்தை கொண்டுள்ளன. இதே போன்று முறைப்படுத்தப்பட்ட லேவுட்டுகளில் உள்ள சாலைகள் அவற்றின் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட லேவுட்டுகளுக்கான அணுகு சாலைகளாக செயல்படுவதால் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த லேவுட்டுகளுக்கான திட்டமிடல் அனுமதியும் தாமதமானது. இந்த தகவலை வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு முதுகலை ஆசிரியர் ந பழனிசெல்வம் அவங்க வந்து தமிழில் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளட்டும்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தமிழக அரசு வெளியிட்ட அந்த அரசாணைகள் எல்லாமே இதில் இங்கிலீஷில் இருக்குது. அந்த ஃபைலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அதான் அரசாணை வெளியிடுறாங்க, இன்னும் மக்களிடையும் இதை பற்றிய விழிப்புணர்வு செஞ்சிடாமல் இருக்கு. அலுவலகங்களையும் இதை பற்றிய முழுமையான விழிப்புணர்வு நடைமுறைக்கு வந்ததா எனக்கு தெரியல. இது நடைமுறைக்கு அரசாணை வந்துட்டுனால அரசாணை வெளியிட்டாச்சுனாலே நடைமுறைக்கு வந்தாச்சு என்று அர்த்தம். ஸோ இது மக்கள் இனி உள்ள காலங்களில் உங்கள் கட்டிடம் ஏதாவது இணைப்பு பெற நீங்கள் போகும்போது நிறைவு சான்றிதழ் கேட்டாங்கன்னா இந்த அரசாணை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இப்படி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வசதியை அரசு கொடுக்கக்கூடிய சேவைகளை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிந்த கட்டிட வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கவங்களுக்கும் மற்ற உங்களுக்கு உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.